இந்தியாவின் வேறு எந்த மாநிலத்தையும் விட தமிழ்நாடு மனிதநேயத்தில் முன்னணியில் நின்றிருக்கிறது. ஏனென்றால் நாம் தொடர்ச்சியாக ஆதிக்கத்துக்கு எதிரான யுத்தத்தில் 2000 வருடமாக நின்று கொண்டிருந்திருக்கின்றோம். நாடோடிகளாக இங்கே வந்தவர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆதிக்க ஆட்சி முறை எதிர்த்து நின்ற ஒரு இனமாக தமிழ்நாடு இருந்து வந்திருக்கிறது. இன்றும் அந்த நாடோடிகளினுடைய ஆதிக்க ஆரிய இனவெறி அரசியலை எதிர்த்து நிற்கக்கூடிய கள போராளிகளாக தமிழர்கள் இருந்து வருகிறார்கள். இந்த இனம் இத்தனை ஆயிரம் ஆண்டு காலமாக சந்திக்காத ஒரு இனப்படுகொலையை இந்த நூற்றாண்டில் சந்தித்தது. இந்த தமிழினம் இந்த இனப்படுகொலைக்கு எதிரான அரசியலை தீவிரமாக நடத்த வேண்டும் என்கின்ற அந்த உத்வேகத்தை மிக அருகில் இருந்து இந்த இனப்படுகொலையை பார்த்த பிறகு இந்த இனம் உள்வாங்கி இருக்கிறது. பத்திரிகை செய்திகள் சொல்லுகின்றன, இந்தியாவிலேயே பிற மாநிலங்களை விட சிரியாவை பற்றியான தகவல்களை தமிழர்கள் அதிகம் தேடினார்கள் என்று. இந்த இனம் ஒரு அறிவார்ந்த இனம், இந்த இனம் மனிதநேயமிக்க ஒரு பண்புகளை கொண்ட இனம், அறம் சார்ந்த இனம். அதனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லோரும் சிறிய மக்களுக்காக இங்கே திரண்டிருக்கின்றோம். எனக்கு முன்பு பேசிய தோழர்கள் ஆளு ஷானவாசாக இருந்தாலும் சரி, தோழர் காரை செல்வராஜாக இருந்தாலும் சரி, தோழர் முருகனாக இருந்தாலும் சரி, பிற இயக்கத்தை சேர்ந்த தோழர்களாக இருந்தாலும் சரி, அரசியலை மிக தெளிவாக நம் முன்னே இங்கே எடுத்து வைத்திருக்கிறார்கள். அன்பான தோழர்களே, சிரியாவை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதனுடைய நோக்கம் பிராந்திய அரசியலுக்காக ஒரு இனம் அழிக்கப்படும் என்றால் அந்த இனத்திற்காக தமிழர்கள் எழுந்து நிற்கிறார்கள். ஏனென்றால் தமிழர்களும் பிராந்திய அரசியலுக்காக இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள். தமிழின படுகொலை என்பது சிங்கள இனவெறிக்காக மட்டுமே நடத்தப்பட்ட ஒரு இனப்படுகொலை அல்ல, அது பிராந்திய அரசியல் நலனுக்காக சர்வதேச நாடுகள் ஏகாதிபத்திய நாடுகளின் நலனுக்காக சிங்கள இனவெறியர்களை கொண்டு நடத்தப்பட்ட ஒரு இனப்படுகொலை அது. இன்று சிரியாவில் நடக்கக்கூடிய இனப்படுகொலையை தனித்த ஒரு நிகழ்வாக நாம் பார்த்துவிட முடியாத தோழர்களே, இந்த இனப்படுகொலை ஒரு நீண்ட நெடிய தொடர்ச்சியை கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 50-60 வருடங்களுக்கு முன்பாக கிழக்காசியாவில் தொடங்கிய யுத்தம், கொரிய தீபகற்பத்தில் நடத்தப்பட்ட இனப்படுகொலை, வியட்நாமில் நடத்தப்பட்ட இனப்படுகொலை, கம்போடியாவிலும் இதர லாவோஸ் உள்ளிட்ட நாடுகளில் நடத்தப்பட்ட அந்த இனப்படுகொலை தொடர்ச்சியாக மேற்காசியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது. நீ கடந்த 50 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஆசிய கண்டத்தில் மட்டும்தான் அனைத்து யுத்தங்களையும் மேற்குலகம் நடத்தி வருகிறது. அதான் கொரியாவாக இருந்தாலும் சரி, வியட்நாமாக இருந்தாலும் சரி, லாவோஸாக இருந்தாலும் சரி, கம்போடியாக இருந்தாலும் சரி, இப்பொழுது ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்கானிஸ்தானில் துவக்கி ஈராக்கிலே இவர்கள் இனப்படுகொலை நடத்தி முடித்தார்கள். ஆப்கானிஸ்தில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தம் தொடர்ச்சியாக மேற்காசியாவிலே நடப்பதனுடைய தேவை, அமெரிக்க அரசு இந்த ஆசிய கண்டத்தினுடைய அதிகாரத்தை தங்கள் வயமாக்க வேண்டும் என்பதற்காக, இந்த வளத்தை தங்கள் வளத்துக்குள் கொண்டு வர வேண்டும், தங்கள் கவனத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. இது மட்டுமல்லாமல் இங்கே வளர்ந்து வரக்கூடிய பெரிய பொருளாதார ஆற்றலான சீனாவையும் ரஷ்யாவையும் முற்றுகையிட வேண்டும் என்பதற்காக. இதற்காகத்தான் இப்பகுதியினுடைய பிராந்திய மக்கள் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த இனப்படுகொலைக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. எந்த இடத்திலும் இந்த இனப்படுகொலை யுத்தம் நிறுத்தப்படவே இல்லை. 2ஆம் உலக யுத்தத்திற்கு பிறகு தொடர்ச்சியான யுத்தம் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஈராக்கிலே ஆரம்பித்த யுத்தம் அது முதல் ஈராக்கி யுத்தம், அதுக்கடுத்து 2வது ஈராக்கிய யுத்தம் என்று ஆரம்பித்தோம் என்றால், முதல் ஈராக்கிய யுத்தம் முடிந்த பிறகு, யுத்தம் நின்ற பிறகு, யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்களை விட யுத்தம் நின்றவர்கள் கொல்லப்பட்டவர்கள் மிக அதிகம். கிளிண்டன் அரசாங்கத்திலே கிட்டத்தட்ட 10 லட்சம் ஈராக்கியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஒரே காரணம்தான், முதலில் நடந்த யுத்தத்தில் போடப்பட்ட அந்த ஆயுதங்கள் கதிரியக்க ஆயுதங்கள், அணுகுண்டுகளை வீசவில்லை, ஆனால் டெப்ளீட்டட் யுரேனியம் என்று சொல்லக்கூடிய கதிர்வீச்சை வெளியிடக்கூடிய குண்டுகளை அம்மக்கள் மீது வீசினார்கள். மிக நிதானமாக அந்த கதிர் இயக்கம் அம்மக்கள் இடத்துல புற்றுநோயை பரப்பியது, பல்வேறு நோய்களை பரப்பியது. கிளிண்டன் அரசாங்கம் ஈராக்கின் மீது யுத்தத்தை தொடுக்கவில்லை, மாறாக ஈராக்கிற்கு செல்லக்கூடிய மருந்துகளை தடுத்து நிறுத்தினார்கள். கிட்டத்தட்ட 10 லட்சம் ஈராக்கியர்கள் செத்து அடைந்தார்கள். இதற்கு பிறகுதான் 2ஆம் கட்ட ஈராக்கிய யுத்தத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அந்த நாட்டினுடைய மனித வளத்தை அழித்த பிறகு, கட்டுமானத்தை அழித்த பிறகு அந்த யுத்தம் நடத்தப்படுகிறது. ஆப்கானிஸ்தானோட யுத்தம், அதற்கு பிறகு ஈராக்கின் மீதான யுத்தம்,
ஈராக்கினுடைய யுத்தம் வந்த பொழுது தமிழீழ விடுதலை புலிகள் ஒரு செய்தியை சொன்னதான ஒரு கவனத்தில் கொண்டு வரப்பட்ட செய்தி ஒன்று இருக்கிறது. ஈராக்கிய யுத்தம் எவ்வளவு காலம் நீடிக்கிறதோ அவ்வளவு காலம் தமிழீழத்தின் வருகின்ற யுத்தம் என்று தள்ளி போகப்பட்டு சொன்னார்கள். ஏனென்றால் இந்த பிராந்தியத்தினுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் அவர்கள் ஈராக்கை ஒரு பக்கத்தில் வீழ்த்த வேண்டும், மறுமுறத்தில் தமிழீழம் அளவக்கூடாத தடுக்க வேண்டும் என்கின்ற தேவை அவர்களுக்கு இருக்கிறது. இதைத்தான் ஈழ இனப்படுகொலை பற்றிய புவிசார் அரசியலை குறித்து விரிவாக எழுதிய பத்திரிகையாளர் போராளி தராகி சிவராம் மிக தெளிவாக எழுதியிருக்கின்றார். ஈராக்கிய யுத்தம் முடிந்தவுடன் தமிழீழத்தின் மீது யுத்தத்தை ஆரம்பிப்பார்கள் என்பதை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள், கணித்திருக்கிறார்கள். ஈராக்கிய யுத்தம் இவ்வளவு எளிதாக முடிந்து விடுமோ என்கின்ற அந்த அந்த முடிந்துவிட்ட செய்தியை கேட்டு அதிர்ந்திருக்கிறார்கள். அமைதி பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒரு மாபெரும் யுத்தம் இருக்கும் என்பதை விடுதலை புலிகள் யோசித்து வைத்திருந்தார்கள், அதற்குரிய தயாரிப்புகள் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் ஈராக்கிய யுத்தம் ஒரு நீண்ட காலம் நடக்கும் என்று நினைத்தது மிக குறுகிய காலத்தில் முடிக்கப்பட்டது, திட்டமிட்டுதான் நடத்தப்பட்டது. ஏன் தமிழீழத்தின் மீது இந்த யுத்தம் நீட்டிக்கப்பட வேண்டும்? ஏன் அங்கு ஒரு இடப்படுகளை கொண்டு வர வேண்டும்? ரஷ்யாவை சுற்றி முற்றுகையிடுவது மட்டுமல்ல, அன்பான தோழர்களே, ஆசியாவில் இருக்கக்கூடிய மற்றொரு பெரிய பொருளாதாரமாக வலிமையான நாடாக இருக்கக்கூடிய ஈரான் வீழ்த்தப்பட வேண்டும். அப்ப ஈரானை வீழ்த்த வேண்டும் என்றால் படைகளை நகர்த்துவதற்குரிய தளங்கள் வேண்டும். அந்த தளங்களை அரபு நாடுகளிடத்தில் நம்பி நிற்க முடியாத இந்தியா ஒரு தராமல் போகும் என்றால் திருகோணமலை அவர்களுக்கு தேவைப்படுகிறது. திருகோணமலையில் இருந்துதான் ஈரானின் மீது யுத்தத்தை நடத்த முடியும் என்பது அமெரிக்காவினுடைய வேலை திட்டம் என்று தராகி சிவரம் அம்பலப்படுத்தினார். அன்பான தோழர்களே, மிக மிக முக்கியமான மிக கவனத்தில் எடுக்கப்பட வேண்டிய கட்டுரையை வெளியிட்ட தராகி சிவரம் அதற்கு பிறகு கொலை செய்யப்பட்டார். அவர் ஒரு கருத்தை முன்வைத்தார், ஒரு தளம் என்றால் ஒரு ராணுவ தளம் என்றால் ராணுவ தளத்தை அப்படியாக தன்னுடைய முழுமையான தளமாக அமெரிக்கா மாற்றிக்கொள்ளாது, வேற ஒரு வடிவத்தில் மாற்றி இருக்கிறது. எப்படி தாமரை இலையின் மீது தாவி தாவி செல்கின்ற ஒரு தவளையை போல தனக்கு தேவைப்படுகின்ற நேரத்தில் ஒரு படைத்தளத்தை பயன்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு யுத்தத்தை அமெரிக்கா வகுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தேவைப்பட்டால் திருகோணமலையை பயன்படுத்துவதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள். அப்படியான ஒரு நிலை இருக்கும் என்றால் திருகோணமலை அமெரிக்காவின் வசம் செல்ல வேண்டும். திருகோணமலை அமெரிக்காவின் வசம் செல்ல வேண்டும் என்றால் விடுதலை புலிகள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். விடுதலை புலிகள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்றால் வன்னி மக்கள் அழிக்கப்பட வேண்டும். அதற்காக நடத்தப்பட்ட யுத்தம் தான் தமிழீழ இனப்படுகொலைக்கான யுத்தம். அதில் தான் விடுதலை புலிகளிலே கருணா பிரிவை திருகோணமலையில் இருந்து அப்புறப்படுத்துகின்ற தனிமைப்படுத்துகின்ற வேலையை செய்தார்கள். இதில் அனைத்தையும் கூட்டிக் கொடுத்த வேலை இந்திய அரசு செய்தது. திருகோணமலை அமெரிக்காவின் பக்கம் செல்வதற்கு முழுமையான உடந்தையாக இருந்தது இந்திய அரசு. ஆனால் இதே இந்திய அரசு 1976 திருகோணமலை அமெரிக்காவிற்கு செல்லுகின்ற கொடுக்கின்ற ஒரு ஒப்பந்தத்தை அன்றைய ஜெயவர்தன அரசு முயற்சி எடுத்த பொழுது அதற்கு எதிரான காய்களை இந்திய அரசு நகர்த்தியது. ஏனென்றால் திருகோணமலை அமெரிக்காவின் பக்கம் செல்லும் என்றால் நாளை இந்தியாவின் மீதும் தாக்குதல் வரும் என்று அன்றைய அரசு நினைத்தார்கள். ஆனால் இன்றைய அரசு அப்படி இல்லை, தாக்குதல் நடத்தினால் தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்துவார்கள், இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்த மாட்டார்கள் என்கின்ற ஆரிய இனவெறியின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக கைகழுவிவிடப்பட்டது திருகோணமலை. மிக நுணுக்கமாக பார்த்தால் தமிழீழத்தில் வடக்கு கிழக்கு பிராந்தியத்தை ஆய்வு செய்வதற்காக உளவு மார்ப்பதற்காக அமெரிக்காவின் ராடார்கள் பயன்படுத்தப்பட்டன. அவருக்கு இந்தியா ஒப்புதல் கொடுத்தது, இந்தியா ஒப்புதல் கொடுத்தது. இந்த யுத்தம் இவ்வளவு திட்டமிட்டு நடத்தப்பட்டது ஏனென்றால் திருகோணமலை அமெரிக்காவின் பக்கம் சென்றால் தான் ஈரான் வீழ்த்தப்பட முடியும். ஆனால் இந்த பிராந்திய அரசியலை இந்த பிராந்தியத்தில் வசிக்கின்ற பெரும்பாலான முற்போக்குவாதிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய முற்போக்கு ஜனநாயகவாதிகள் பேச மறுக்கிறார்கள். ஆனால் இனப்படுகொலை சென்று முடிந்தது. அவர்களுக்கு இன்றைக்கு அமெரிக்காவின் கைவசம் திருகோணமலை சென்று விட்டது. அடுத்த கட்டமாக அவர்கள் எதை நகர்த்துகிறார்கள் என்றால் ஈரானுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய சிரியாவை வீழ்த்த வேண்டும் என்று நகர்த்துகிறார்கள். அரபு தேசியம் பேசிய ஒரு முற்போக்கு அரசியலை பேசிய அந்த நிலம் சிதைக்கப்படுகிறது. அது லிபியாவாக இருந்தாலும் சரி, எகிப்தாக இருந்தாலும் சரி, ஜோர்டானாக இருந்தாலும் சரி, பாலஸ்தீனமாக இருந்தாலும் சரி, ஈராக்காக இருந்தாலும் சரி, சிரியாவாக இருந்தாலும் சரி, இவை அனைத்தும் அரபு தேசியத்தினுடைய அங்கங்களாக ஒரு காலத்தில் ஒரு பெரும் அரசியலை பேசிய இடங்கள். முற்போக்கு அரசியல் முன்வைக்கப்பட்ட நாடுகள் இவை. அந்த நாடுகளில் சிரியா வீழ்த்தப்படுகின்ற வேலையை இந்த மேற்குலகம் திட்டமிட்டு நகர்த்த ஆரம்பித்தது. இதே தருணத்திலே பிற நாடுகளில் ஒரு அரபு புரட்சி என்கின்ற பெயரிலே அமெரிக்கா தன்னுடைய என்ஜிஓக்களை வைத்து, தொண்டு நிறுவனங்களை வைத்து, கூகுள் உள்ளிட்ட, ட்விட்டர் உள்ளிட்ட இந்த சமூக வலைதளத்தை வைத்து அங்கே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார்கள்.
அரபு புரட்சியின் எல்லை இருக்கிறது. நாம் அரபு புரட்சியை புரிந்து கொள்ள வேண்டும். அரபு புரட்சி மக்களால் மட்டும் நடத்தப்பட்டதல்ல, அமெரிக்காவிலே தொண்டு நிறுவனங்களால் நடத்தப்பட்டது. எந்த தொண்டு நிறுவனம் இந்த அரபு புரட்சியை நடத்தியதோ அதே தொண்டு நிறுவனம் தான் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான அந்த யுத்தத்தை, அந்த திட்டத்தை வடிவளித்தது. அதைத்தான் நாங்கள் மே 14 அம்பலப்படுத்தினோம். இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் தமிழீழ விடுதலைக்கு எதிரான அரசியல் கட்டமைப்பை செய்தார்கள். அவர்கள் தான் மேற்காசியில் ஆட்சி கவிழ்ப்பை செய்தார்கள். 2009 பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று சிங்களர்களுடைய கைகோர்த்து நின்று தமிழர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய அந்த வேலை திட்டத்தை முன்வைத்தது அதே நிறுவனம் தான், அதே நிறுவனம் தான். ஆக ஒரு விரிவான வேலை திட்டத்தில் நகர்ந்து வருகிறது. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு தாக்குதல் என்பது உடனடியாக நடந்து விடுவதில்லை. அமெரிக்கா கற்றுக்கொண்டு விட்டது, வியட்நாம் யுத்தத்திலே கற்றுக்கொண்டு விட்டார்கள். தடுமன ஒரு இடத்தில் இறங்கினோம் என்றால் அங்கு எவ்விதமான எதிர்ப்பை தாங்கள் சந்திக்க வேண்டும், அழிவை சந்திக்க நேரிடும் என்பதை வியட்நாம் யுத்தத்தில் கற்றுக்கொண்டார்கள். அமெரிக்கா தோற்ற வரலாறு வியட்நாமுடைய வரலாறு. அதற்கு பிறகு அவர்கள் நிதானமாக களமிறங்குகிறார்கள். இந்த பிராந்தியத்தை முழுமையாக கை வைக்க வேண்டும் என்றால், குறிப்பாக தெற்காசிய பிராந்தியத்தை அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால், மேற்காசியம் கிழக்காசியம் அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும். மேற்காசியா அவர்களை கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்றால் சிரியாவும் ஈரானும் வீழ வேண்டும். இதற்கு இடையில் இடையூறாக இருக்கக்கூடிய ஈராக்கை வீழ்த்த வேண்டும், ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஆக கிட்டத்தட்ட 300 காலமாக மேற்கு உலகம் படித்த அந்த அரசியலின் அடிப்படையில், நுண்ணரசியலின் அடிப்படையில் மேற்காசியாவில் இருந்த முரண்பாடுகளை பயன்படுத்திக் கொண்டு அந்த மக்களை மத ரீதியாக பிரித்து வைத்தார்கள். அந்த மத ரீதியாக அமைப்புகள் உருவாக்கப்பட்டன. அந்த மத ரீதியாக உருவாக்கப்பட்ட அமைப்புகளுக்கு நிதி உதவிகளை இந்த அமெரிக்க மேற்குலக நாடுகள் செய்து முடித்தார்கள். அதற்கு பிறகு அவர்களிடத்தில் ஆயுதத்தை கொடுத்த பிறகு சகோதர யுத்தத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய தோழர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். ஒரு காலத்தில் முற்போக்கு அரசியலை பேசிய நிலம் அது, உலகத்திற்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த நிலம் அது. யூப்ரட்டிஸ் டைகரிஸ் ஆற்றங்கரை நாகரிகம் என்று நாம் சிறுவயதில் படித்திருக்கிறோமே, அந்த நிலம் இன்று ரத்தத்தை வடித்துக் கொண்டிருக்கிறது. ஈராக் என்பது சாதாரண நிலம் அல்ல, அதற்கு பல்லாயிரக்கணக்கான வருட வரலாறு இருக்கிறது. அந்த நாகரிகம் தலை தோங்கி இருக்கிறது, அறிவியல் வளர்ந்திருந்தது, சிந்தனை மரபு கூர்நீட்டப்பட்டிருந்தது, இலக்கியம் பல மடங்கு வளர்ந்து நின்றக்கூடிய ஒரு நிலம் அது. அந்த நிலத்தில் தான் இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு இன மக்கள் பல்வேறு நம்பிக்கைகளை கொண்டவர்கள். நாம் நம்மிடத்திலே அவர்கள் காட்டுவதைப் போல இஸ்லாமியர்கள் ஒரு அடிப்படைவாதிகளாக, ஒரு மத வெறியர்களாக, தங்களுக்குள் மக்களை கொலை செய்பவர்களாக காட்டுகின்ற இந்த அமெரிக்காவின் சதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஈராக்கின் யுத்தத்தை நீங்கள் கூர்ந்து பார்த்தீர்கள் என்றாலும் தெரியும், அங்கே பல்வேறு இன மக்கள், பல்வேறு நம்பிக்கைகளை கொண்ட மக்கள் மிக அமைதியான வாழ்க்கை, நீண்ட நெடிய வாழ்க்கையை வாழ்ந்து வந்த நிலம் அது. அங்குதான் எசிதிகள் இருந்தார்கள், குருதுகள் இருந்தார்கள், இன்னும் பிற மக்கள் அங்கே இருந்தார்கள். இவர்களை எல்லாம் தனித்தனி குழுக்களாக பிரித்து அழிக்கின்ற அரசியலை, ஒரு மதவாத அரசியலை திட்டமிட்டு அமெரிக்க அரசு வளர்த்தெடுத்தது. இன்று அவர்களுக்குள் ஒரு மோதலை கொண்டு வந்ததோட நோக்கம் ஒன்று, அங்கே அரசியலை வீழ்த்துவது, இன்னொரு புறத்தில் மேற்காசியாவினுடைய எண்ணெய் வளத்தை கைப்பற்றுவது. மேற்காசியாவின் எண்ணெய் வளத்தை கைப்பற்றுகின்ற வேளையிலே அங்கே உருவாக்கப்படக்கூடிய அத்தனை குழுக்கள், என்ன குழுக்களாக இருந்தாலும் சரி, அல்கொய்தாவாக இருந்தாலும் சரி, ISIS ஆக இருந்தாலும் சரி, இன்னும் எந்த குழுக்கள் எல்லாம் சொல்கிறீர்களோ அத்தனை குழுக்களும் தங்களுக்குள் அடித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் அமெரிக்கா திட்டமிட்டது. எப்படி தமிழீழத்தில் பல்வேறு குழுக்களை உருவாக்கி தங்களுக்குள் ஒரு சகோதர யுத்தத்தை நடத்தி அழிய வேண்டும் என்று இந்தியா விரும்பியதோ அதே வேலை திட்டம் தான் மேற்காசியாவிற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சமூகத்திலும் எந்த நிலத்திலும் முரண்பாடுகள் இருக்கும், ஆனால் அந்த முரண்பாடுகளை கூர்மைப்படுத்துகின்ற வேலையை மேற்குலகம் ஏகாதிபத்தியம் செய்து வளர்த்தெடுக்கும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை எந்த இடத்தில் பொருத்தி பார்க்க வேண்டும் என்றால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த சாதிய முரண்களை கூர்மைப்படுத்துகின்ற வேலை இதோடு தொடர்புடைய ஒரு வேலை. நாங்கள் ஏன் சாதியை மறுக்கிறோம் என்றால், சாதியை உயர்த்தி பிடித்தீர்கள் என்றால் நாளை அந்த முரண்பாடு மேற்குலகத்தினால் பயன்படுத்தப்படும். எப்படி மேற்காசியா அந்த முரண்பாடுகள் மூலமாக இன்று ரத்த கண்ணீர் வடிக்கிறதோ, அதே ரத்த கண்ணீர் நாளை தமிழகத்திலும் வளர்த்தெடுக்கப்படும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள் அன்பான தோழர்களே. இது ஒரு எச்சரிக்கை, இது ஒரு எச்சரிக்கை. மேற்குலகம் நமக்கு விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை, ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். நாம் பாடத்தை கற்றாக வேண்டும். விடுதலை புலிகள் ஏன் சாதியை மறுத்து நின்றார்கள், பெண் விடுதலை ஏன் முன்னோக்கி நகர்த்தினார்கள் என்றால், இந்த முரண்பாடுகளை மேற்குலகமும் இந்தியாவும் பயன்படுத்தும் என்பதை விடுதலை புலிகள் நன்று தெரிந்து வைத்திருந்தார்கள். எப்படி ஈழ போராளி குழுக்களிலே விடுதலை புலிகள் என்கின்ற இயக்கம் இந்த